Good morning, students. Today we are going to see about the matter. Okay, this matter is classified into two types. One is a pure substance, and another one is a mixture. Okay, pure substance is further classified into two types. What are they? Is element and compound. Okay, in last class we see about what is element and what is compound. What is element? Element is made up of same kind of atom. Okay, element is made up of same kind of atom. For example, we see rice, pulse grains. These are the example for element. Okay, and we see about compound. Compound is combining of two or more types of atoms. Okay, two and more types of elements. Okay, and this is the first point, and second point is fixed proposition or fixed ratio. Okay, the last class we see about these things about compound. Okay, compound means it is a combining of two or more elements, and you have to combine two or more element in fixed ratio. For example, we see one example now. What is a water? What is a molecular formula for water? Is H2O. This is a molecular formula for water. So hydrogen and oxygen. Okay, eight part of oxygen we have to take, and one part of hydrogen we have to take. Then only we can able to make a water. Okay, for preparing the water we need 8 part of oxygen and 1 part of hydrogen. This is an example for compound. Okay, now we are going to see about the mixture. Okay, mixture is classified into two types. One is a homogeneous mixture and another one is a heterogeneous mixture. Now see homogeneous mixture. Okay, homogeneous mixture means same type of substance mixed together. Okay, for example, ஒரு நல்ல குட் குவாண்டிட்டி ஆஃப் ஏதாச்சும் ஒரு தால், இப்போ வந்து நம்ம பருப்பு டெய்லி யூஸ் பண்றோமா, ஸோ அந்த குட் குவாலிட்டியாக இருக்கிற பருப்பு கூட என்ன பண்ணுவாங்க, லோ குவாலிட்டிக்கு கொஞ்சம் பருப்பை என்ன பண்ணுவீங்க, ஆட் பண்ணி சேல்ஸ் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா அவங்களுடைய அவங்க ப்ராஃபிட்காக என்ன பண்ணுவாங்க, மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, சேல்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரேஷன் ஷாப்லலாம் ரைஸ் பிடிஎஸ் ஷாப் அப்படின்னு சொல்லுவாங்களா, ஸோ அங்கெல்லாம் என்ன பண்ணுவோம், ரைஸ் வந்து வாங்கி நல்ல ரைஸ் கூட என்ன பண்ணுவாங்க, கம்பைன் நல்லா பாலிஷ் போட்டு என்ன பண்ணுவாங்க, நல்லா ரைஸ் கூட கம்பைன் பண்ணி சேல்ஸ் பண்ணுவாங்க. இது எதுக்காக சேல்ஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ராஃபிட்காக, லாபம் வரத்துக்காக இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ சேம் ஐ மீன் ரைஸ் கூட என்ன, ஒரு டைப் ஆஃப் ரைஸ் கூட இன்னொரு டைப் ஆஃப் ரைஸ் என்ன பண்றாங்க, மிக்ஸ் பண்றாங்களா. ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஹோமோஜீனியஸ் மிக்சர். ஐ மீன் சேம் டைப் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணுவாங்க, மிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஃபார் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லவா, இப்போ நம்ம லெமன் ஜூஸ் சாப்பிட்றோமா, இப்போ வாட்டர் வந்து லிக்விடா, அதே மாதிரி அந்த லெமன் ஜூஸ் என்ன பண்ணுவோம், லெமன் ஜூஸும் இட் இஸ் ஆல்சோ லிக்விட். அப்போ ரெண்டு லிக்விடும் கம்பைன் பண்ணுறோமா, ஸோ இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஹோமோஜீனியஸ் மிக்சர். ஓகேங்களா, புரியுதுங்களா. நெக்ஸ்ட் ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்ஸை மிக்ஸ் பண்ணுறது. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்ஸ் மிக்ஸ் பண்ணல. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் ஜூஸ் எல்லாம் சாப்பிடுவோமா, ஓகேங்களா. இப்போ ஆரஞ்ச் ஜூஸ் வந்து என்ன கலர், ஆரஞ்ச் கலர்ல இருக்கு. இப்போ வாட்டர் கூட நம்ம மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும், வாட்டரும் ஆரஞ்ச் கலர்ல என்ன ஆயிடும், சேஞ்ச் ஆகுமா. ஸோ டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்ஸ் நம்ம என்ன பண்றோம், மிக்ஸ் பண்றோம். ஓகேங்களா. இப்போ பேஜ் நம்பர் 41ல இந்த பிக்சர் பத்தி நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சி பேஜ் நம்பர் 42. இப்போ நாம எலமெண்ட் காம்பவுண்ட் இந்த லெசன் ஃபுல்லா மிக்சரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா, மிக்சர்ல என்னென்ன அது வந்து மிக்சர்னா என்ன, இப்போ ஒரு சப்ஸ்டன்ஸ் கூட ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் வந்து மிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா அது என்னென்ன மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நாம அதை செப்பரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கறதா இந்த லெசன் ஃபுல்லா. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா மேட்டர் பத்தி பார்த்தோமா.
இப்போ நம்ம செகண்ட் ஆஃப் நம்மளுடைய லெசன்ல செகண்ட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா மிக்சர். ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா பல்சஸ் வந்து இப்போ பருப்பெல்லாம் இருக்குல்ல, இப்போ பருப்பு வந்து பாத்தீங்கன்னா கல்லெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம செப்பரேட் பண்ணி எடுக்கிறது? அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேடி, பேடி ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துல கொண்டு வந்து வச்சுட்டு அதை என்ன பண்ணுவாங்க, அந்த நம்ம பேடி மட்டும் தனியா எடுப்பாங்க, அந்த ஹஸ்க் வந்து தனியா எடுப்பாங்களா? ஸோ அவங்க என்ன டைப் என்ன மெத்தட் வந்து யூஸ் பண்றாங்க, அது எல்லாமே மிக்சர் தானே. இப்போ நம்மளுக்கு தேவையானது பேடி மட்டும்தான், ஐ மீன் அந்த ரைஸ் இருக்கும் பாத்தீங்க, அது மட்டும் தான் நம்மளுக்கு வேணும். அதெல்லாம் என்ன ஆகணும், நம்ம செப்பரேட் பண்ணி எடுக்கணும். ஸோ அதெல்லாம் எந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு பத்தி பாக்குறதா இந்த செகண்ட் ஆஃப் லெசன். ஓகேங்களா? சரி, இப்ப பேஜ் நம்பர் 42 எடுத்துக்கோங்க. லெட் அஸ் கன்சிடர் த ஃபாலோயிங் எக்ஸாம்பிள். ஓகேவா? டாப்ல பாருங்க, லெட் அஸ் கன்சிடர் த ஃபாலோயிங் எக்ஸாம்பிள்ஸ். வி ஆர் ஈட் ஸ்நாக்ஸ். நம்ம எல்லாரும் இப்ப வீட்டுல எல்லாரும் இருக்கிறதுனால என்ன பண்ணுவோம், கொஞ்ச நேரம் விளையாடிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடுவோம். ஸ்நாக்ஸ். ஸோ கேன் யூ ஐடென்டிஃபை அண்ட் மென்ஷன் எ நியூ திங்ஸ் தட் ஆர் பிரசன்ட் இன் எ மிக்சர் and fruit mixture. You are able to identify the ingredients in them from their color, appearance and or taste. Okay, இங்க பாருங்க, இங்க ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. மிக்சர், நம்ம வீட்ல மிக்சர் சாப்பிடுறோமா? நார்மல் மிக்சர் இருக்குல்ல, அதுவும் ஃப்ரூட் மிக்சர். டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு பவுல்ல வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் பவுல் பாருங்க. நம்ம நார்மலா சாப்பிடுற மிக்சர்ல என்னெல்லாம் இருக்கும், என்னெல்லாம் இருக்கும், கிரவுண்ட்நட் இருக்குமா, கல்லக்கொட்டை இருக்கும், அப்புறம் கல்லை இருக்குமா, அப்புறம் டேஸ்டுக்காக சால்ட் இருக்கும், அதுக்கு டேஸ்ட்ல சால்ட் வந்து ஆட் பண்ணுவாங்க, தென் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் பூண்டும் சில இதுல ஆட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் இந்த அது என்னன்னு சொல்றது, பொரி மாதிரி ஒரு இது ஆட் பண்ணிருப்பாங்களா, ஐ மீன் பெருசு இருக்கும், பொரி மாதிரியே இருக்கும் ஆனா அது. ஓகேங்களா? அது ஆட் பண்ணிருப்பாங்க. அப்புறம் கலர் மாற்றுக்காக எல்லோ டர்மரிக் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் மிக்சர் இப்படி குச்சி குச்சியா இருக்குமா? சோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணாதான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், மிக்சர் கிடைக்கும். பட் நம்மளால என்ன பண்ண முடியும், கிரவுண்ட்நட் தனியா, இந்த பொரி மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதாவது தனித்தனியா நம்மளால என்ன பண்ண முடியும், நம்மளுடைய பிசிக்கல் மெத்தட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹேண்ட், நம்மளுடைய ஆர்கன், ஏதோ ஒரு ஆர்கன் வச்சு என்ன பண்றது, செப்பரேட் பண்றது. ஓகேங்களா? செப்பரேட் பண்றது என்னது, பிரிச்சு எடுக்கிறது. ஓகேங்களா? சோ மிக்சர் என்ன பண்ணலாம், அதோடைய டேஸ்ட் அதோடைய கலர் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கிரவுண்ட்நட் தனியா, தால் எல்லாம் சில இடத்துல தால் போடுவாங்க, அப்புறம் கேஷ்யூநட், பாதாம் கூட சில ஷாப்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, மிக்ஸ் பண்ணி தருவாங்களா? சோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், தனித்தனியா பிரிச்சு எடுத்துடலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஃப்ரூட் மிக்சர் பாருங்க, இதுல வந்து பனானா, பைனாப்பிள், கிரேப்ஸ், ஆரஞ்சு, ஆப்பிள் எல்லாமே இருக்கு. இது நீங்க என்ன பண்ணலாம், இதையும் ஸ்பிட் பண்ணி எடுக்கலாம். இதுமே டிஃப்ரெண்ட், இது எல்லாமே ஃப்ரூட்ஸ் தான், அதனால டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸ் இருக்கா. சோ இதெல்லாமே என்ன பண்ணலாம், நம்மளுடைய ஹேண்ட் யூஸ் பண்ணி இதை நம்ம செப்பரேட் பண்ணி எடுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி கீழே பொங்கல் இருக்கா, இந்த பொங்கல் நம்ம வீட்டுல அம்மா பொங்கல் செய்வாங்களா, அப்போ அம்மா பொங்கல் செய்யும்போது என்னெல்லாம் ஆட் பண்ணுவாங்க, ரைஸ், அதுக்கப்புறம் தால். தால் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, பருப்பு தான் தால்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அப்புறம் ரைஸ், தால், ஆயில் ஆட் பண்ணிருப்பாங்க, அப்புறம் கீ, அப்புறம் கொஞ்சம் டேஸ்டுக்காக கேஷ்யூ ஆட் பண்ணிருப்பாங்க, அப்புறம் கறி லீவ்ஸ், கறி லீவ்ஸ்னா கருவேப்பிலை ஆட் பண்ணுவாங்க, அப்புறம் பெப்பர். இது எல்லாமே நம்ம என்ன பண்ண முடியும், பிரிச்சு எடுக்க முடியுமா? இப்ப உங்களுக்கு சில பேருக்கு பெப்பரே பிடிக்காது, அப்ப என்ன பண்ணுங்க, அம்மா கொடுத்த பொங்கலை எங்க எங்கெல்லாம் பெப்பர் இருக்கு அதை என்ன பண்ணுவீங்க, ஸ்பிட் பண்ணி எடுத்து ஒரு தட்டுல ஒரு ஓரமா வச்சிருவோமா? சோ அப்ப என்ன ஆகும், மிக்சரை நம்மள பிரிக்க முடியும். ஓகேங்களா? இங்க கொடுத்துருக்கிற மூணு எக்ஸாம்பிளுமே நம்மளால என்ன பண்ண முடியும், அந்த மிக்சரை ஸ்பிட் பண்ண நம்மளால முடியும். ஓகேங்களா? Do you why do we call these as a mixture? Because they are made of two or more ingredients or compounds that are physically subtract. Okay, va? Inga paarenga, idu moonume nama mixture appdi solrom. Inda first mixture, appuram fruit mixture, appuram pongal. Idu ellame yen nama mixture appdi solrom appdi paathina, because idu nama enna pannalam, nammudaiya hand ah use panni split pannidalam, I mean subtract pannidalam. Okay, va? Thani thaniya pirichi enna pannalam, differentiate பண்ணிடலாம். இது வந்து ரைஸ், இது வந்து தால், இது வந்து கே
cashew nut இது வந்து கறியலயும் சபின் என்ன பண்ணலாம் ஸ்பிட் பண்ணி வைக்கலாம் அதே மாதிரி இந்த ஃப்ரூட்ஸ் பாருங்க இது ஆப்பிள் ஆரஞ்சு கிரேப்ஸ் பைனாப்பிள் பனானா அப்படியே நம்ம என்ன பண்ண முடியும் ஸ்பிட் பண்ண முடியும் ஓகேவா யூசிங் ఫిజికల్ మెథడ్ ఓకే ఫిజికల్ మెథడ్ అబినా ఉండల మనది హ్యాండ్ లెగ్ ఏదో మనది బాడీ కి ఏదో ఒక ఆర్గన్ యూస్ పని ఏనా పన్నలా స్పిట్ పన్నలా ఓకేవా అదా ఫిజికల్లీ సెపరేబుల్ అబిని చెప్పి గుర్తుర్కాంగ నెక్స్ట్ వంద పారుంగ నెక్స్ట్ వంద పారుంగ ఎక్స్‌ప్లోర్ అబిని గుర్తుర్కాంగ కెన్ యు ఆల్వేస్ సీ ద డిఫరెంట్ కాంపోనెంట్స్ ఆఫ్ ద మిక్చర్ విత్ అవర్ நாக்ரைஸ் நம்ம வந்து நம்ம லைஃப்ல வந்து நிறைய மிக்சர் வந்து நம்ம வந்து ডেইলি நம்ம ডেইলি லைஃப்ல வந்து நம்ம நிறைய மிக்சர் வந்து யூஸ் பண்றோம் ஓகேவா அது எங்க வந்து பாத்தீங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க லெட் அஸ் கம்பேர் தி வெஜிடபிள் சாலட் அண்ட் சோடா வாட்டர் ஓகேவா இப்போ நம்ம வெஜிடபிள் சாலட் அப்படினா என்ன வெஜிடபிள் சாலட் அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ரூட்டை கட் பண்ணி என்ன பண்ணுவாங்க ஒரு டயட்ல இருக்குறவங்க சாப்பிடுவாங்க ஓகேவா இந்த ஒரு பேலன்ஸ் டயட்ல இருக்குறவங்க என்ன பண்ணுவாங்க ஃப்ரூட் சாலட் வந்து கன்சூம் பண்ணுவாங்க அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் ஃப்ரூட்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி லைட்டா salt போட்டு எடுத்துப்பாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் சோடா அங்க பாத்தீங்கன்னா சோடா பாட்டில் ஒன்னு கொடுத்திருக்காங்கலாம் அப்போ அந்த சோடா பாட்டில் என்னென்ன ஆட் பண்ணிருப்பாங்க வாட்டர் ஆட் பண்ணிருப்பாங்களா அப்புறம் கலருக்கு ஏதாவது ஒரு கலரிங் ஏஜென்ட் வந்து ஆட் பண்ணிருப்பாங்க ஓகேவா தென் ஸ்வீட்காக sugar ஆட் பண்ணிருப்பாங்க ஓகேவா அப்ப என்ன இருக்கும் வாட்டர் இருக்கும் sugar இருக்கும் கலர்காக கலர் ஏஜென்ட் அப்படினா இப்போ நம்ம ரஸ்னாலாம் ரஸ்னா மத்த ட்ரிங்கிங்ல ட்ரிங்க்ஸ் இருக்குல இப்போ நம்ம ஷாப்ல வாங்கி வந்து அந்த பவுடர் என்ன பண்ணுவோம் கலக்கி கன்சூம் பண்ணுவோமா சோ இங்க வந்து அது வந்து நீங்க ஆரஞ்சு கலர்ல கலக்குனீங்கனா அது என்ன கலர் வாட்டர் வந்து என்ன கலர்ல மாறும் ஆரஞ்சு கலர்ல மாறும் ஆனா இங்க வந்து பாத்தீங்கனா ஒரு மாதிரி பிரவுன் கலர்ல இருக்கா சோ அதுக்கு வந்து ஒரு தனி பவுடர் அது கலரிங் ஏஜென்ட் வந்து ஆட் பண்ணிருப்பாங்க ஓகேவா இது இல்ல இதுல இருந்து என்ன சொல்ல வராங்க அப்படிን கேட்டிங்கனா இந்த வெஜிடபிள் சாலட் இருக்குல்ல பா அந்த வெஜிடபிள் சாலட ஃபிசிக்கலி சப்ராக்டபிள் ஓகேவா நம்ம நம்மளுடைய ஹேண்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் ஏனா வெஜிடபிள்ஸ்ல டிஃபரண்ட் வெஜிடபிள் ஆட் பண்ணிருப்பாங்க இப்போ வந்து கேபேஜ் கேரட் பீட்ரூட் இந்த மாதிரி டிஃபரண்ட் வெஜிடபிள் ஆட் பண்ணிருப்பாங்க சோ அத நாம என்ன பண்ணலாம் நம்மளுடைய ஹேண்ட் யூஸ் பண்ணி தனித்தனியா பிரிச்சு எடுத்துக்கலாம் ஓகேவா ஆனா இந்த சோடா வந்து பாருங்க உங்களோட வாட்டர் தனியா அப்புறம் அதுல கலக்கப்பட்ட sugar எப்பவும் டேஸ்ட்க்காக sugar ஆட் பண்ணிருப்பாங்க sugar வந்து தனியா அதுக்கு அப்புறம் கலரிங் ஏஜென்ட் கலர்ல தனியா வந்து என்ன பண்ண முடியும் ஸ்பிட் பண்ண முடியுமா முடியாது ஓகேவா சோ இங்க வந்து இங்க பாருங்க இன் வெஜிடபிள் சாலட் த இன்டிவிஜுவல் வெஜிடபிள் கேன் பீ separated physically in soda we can neither see nor separate the compounds physically inga inda soda irukla neither nor appadina nammal enna panna mudiyadhu adava spit panna mudiyadhu okay va physically appadina nammudaiya hand use panna nammal enna panna mudiyadhu idu vandu water idu vandu coloring agent ivlo vandu sugar add pannirukanga nammal spit panna mudiyuma mudiyadhu okay la appra paarenga try it yourself இந்த பாக்ஸ் பாருங்க இங்க வந்து மிக்சர் நேம் கொடுத்திருக்காங்க போர்வெல் வாட்டர் காப்பர் வயர் sugar cube சோடியம் டு salt solution ஓகேவா இது இது வந்து மிக்சரா இல்லையான்னு சொல்லி எஸ் ஆ மிக்சரா இருந்தா எஸ் நம்ம மார்க் பண்ணோம் நோவா இருந்தா நோன்னு சொல்லி ரைட் பண்ணோம் ஓகேங்களா மிக்சரா இருந்தா எஸ் னு சொல்லி ரைட் பண்ணுப்பா மிக்சர் இல்ல இது வந்து ஒரு பியூ சப்ஸ்டன்ஸ் அப்படினா நம்ம நோன்னு சொல்லி மார்க் பண்ணோம் ஓகேங்களா நான் சொல்றேன் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க போர்வெல் வாட்டர் வந்து மிக்சரா இல்லையா அப்படினு கேக்குறாங்க போர்வெல் வாட்டர் இஸ் எ மிக்சர் ஓகேவா அப்புறம் காப்பர் வயரும் மிக்சர் தான் சோ எஸ் போட்டுக்கோங்க எஸ் எஸ் நீங்க ரைட் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு எஸ் செகண்ட் ஒன்னுக்கு எஸ் ஓகேவா தேர்ட் ஒன் பாருங்க ஐஸ் கியூப் சாரி sugar cube இருக்கா sugar cube is also a மிக்சர் ஓகேவா 4th ஒன் பாருங்க 4th ஒன் salt solution கே salt solution is also a மிக்சர் அப்ப 4th மே எஸ் னு ரைட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா புரிஞ்சதா ஏன் இது எல்லாமே நான் மிக்சர் அப்படி சொல்றேன்னு பாத்தீனா போர்வெல் வாட்டர் அப்படினா நிலத்தடி நீர் ஓகேவா நம்ம நார்மலா போர் தண்ணி எப்படி இருக்கும்
கொஞ்சம் அயன் இரும்பு துரு பிடிச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மளுடைய போர்வெல் வாட்டரா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க கிணத்துலேருந்து எடுக்கிற வாட்டரா இருந்தாலும் சரி, நேச்சுரலா இருக்கிற வாட்டர்ல அயன், ஏன்னா அதாவது பூமியில இருந்து தான் வருதா, பூமியில இருந்து தான் ஊறுதா. அப்போ அந்த பூமியில இருக்கிற மண்ணுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ் இருக்குமா, குட்டி குட்டி மேக்னெட் இருக்குமா. சோ அது என்ன ஆகும், அது வாட்டர் அப்சர்வ் பண்ணிடும். ஓகேவா, அப்சர்வ் பண்றதால நம்மளுக்கு அது குடிக்கும் போது எப்படி இருக்கும், கொஞ்சம் இரும்பு கலந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, சோ அதெல்லாம் வந்து நல்ல தண்ணி, இரும்பு கலந்தா கண்டிப்பா அது நம்மளுக்கு என்ன ஆகும், நம்ம பாடிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு என்னது விட்டமின். ஓகேவா, அயன் சத்து நமக்கு நம்ம பாடிக்கு என்னது தேவை. ஓகேவா, சோ அந்த மாதிரி வாட்டர்லாம் நம்ம கன்சியூம் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வராது, எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது, இம்யூனிட்டி அதிகமாகும். அதே மாதிரி விட்டமின் கம்மியா, சாரி அயன் நம்ம பாடியில கம்மியா இருந்தா நம்மளுக்கு வந்து அனிமியா, ஐ மீன் அதிகமா மறக்கிற சக்தி வந்து மறக்கிற வியாதி வந்து இருக்கும். ஓகேவா, சோ அந்த மாதிரி வியாதி எல்லாம் இல்லாம நம்ம எப்படி இருக்கலாம், அனிமியா இல்லாம இருக்கலாம். ஓகேங்களா, சோ அப்ப அந்த போர்வெல் வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அயன் கண்டென்ட் இருக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் நிறைய மினரல்ஸ் இருக்கும். சோ போர்வெல் வாட்டர் இஸ் எ மிக்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் காப்பர் ஒயர். ஓகேவா, காப்பர் ஒயர் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ எ மிக்சர். ஏன்னா காப்பர் கூட வேற எலமெண்ட் வந்து ஆட் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, காப்பர் ஒயர் நம்ம இது வீட்டு எலக்ட்ரிசிட்டிக்காக ஒயர் கனெக்ஷன் கொடுப்போமா, அந்த ஒயரை கட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா உள்ள சின்ன சின்ன ஒயர்ஸ் இருக்கும். ஸோ தட் ஒயர் இஸ் ஆல்சோ எ மிக்சர். ஓகேவா, அப்புறம் சுகர் கியூப். சுகர் கியூப் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா நம்ம சுகரை வந்து தண்ணியில் நல்லா, அப்போ சுகரையும் பாருங்க, சுகர் பிளஸ் வாட்டர் இது ரெண்டுமே என்ன பண்ணுவோம், ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்குமா, ஃப்ரிட்ஜ்ல அந்த ஐஸ் ஐஸ் ட்ரே இருக்குமா, அந்த ஐஸ் ட்ரேல என்ன பண்ணுவோம், போர் பண்ணி வைப்போம். ஓகேவா, அப்ப அது என்னவா மாறும், ஐஸ் கியூப்ஸா சேஞ்ச் ஆகும். சோ நம்ம இங்க என்ன பண்றோம், சுகரையும் வாட்டரையும் என்ன பண்றோம், இங்க மிக்ஸ் பண்ணி தான் நாம என்ன பண்ணோம், அந்த ஐஸ் ஐஸ் கியூப் ட்ரேல வந்து போர் பண்ணி வைப்போம். ஓகேவா, சோ இட் இஸ் ஆல்சோ எ மிக்சர். சால்ட் சொல்யூஷன் இருக்கா, உப்பு கரைசல். ஓகேவா, உப்பு வந்து தண்ணியில போட்டு கலக்கிறது. ஓகேவா, சால்ட் சால்ட்டோட கெமிக்கல் ஃபார்ம்ல நம்ம டெய்லி உப்பு சாப்பிடுறோமா, நம்ம சாப்பிட்ற ஃபுட்ல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோமா, அப்போ உப்போட கெமிக்கல் ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா NaCl. ஓகேவா, சோடியம் என்ஏ அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சோடியம், சிஎல்னா குளோரைடு. ஓகேவா, சோடியம் குளோரைடு இதுதான் வந்து உப்போடைய கெமிக்கல் ஃபார்முலா. ஓகேவா, சோ அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு எலமெண்ட் வந்து என்ன ஆகுது, மிக்ஸ் பண்றோமா, சோ சால்ட் சோடியம் இது கூட சொல்யூஷனுக்கு என்ன, வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணுவோம், இதுதான் என்னது சால்ட் சொல்யூஷன். ஓகேவா, சோ இட் இஸ் இஸ் ஆல்சோ எ மிக்சர். அப்போ அந்த ஃபோர் பாக்ஸஸ்லுமே எஸ் எழுதிடுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஹேர். ஹேர் இஸ் எ மிக்சர் பிகாஸ் இட் கண்டெய்ன்ஸ் ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைட், வாட்டர் வேப்பர், நோபல் கேஸ் அண்ட் அதர் கேசஸ். நம்ம பிரீத் பண்ற ஏரும் வந்து மிக்சர் தான். எப்படி நம்ம அந்த ஏரும் மிக்சர் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம பிரீத் பண்ற ஹேர்ல இது ஆக்சிஜன் இருக்கும், நைட்ரஜன், கார்பன் டை இதெல்லாமே அட்மாஸ்பியர்ல பிரசன்ட் ஆயிருக்கிற கேசஸ். ஓகேவா, இந்த கேசஸ் எல்லாம் சேர்ந்தது தான் ஹேர். ஓகேவா, இந்த ஹேர் தான் நம்ம பிரீத் பண்றோம். ஓகேங்களா, அடுத்து வந்து பாருங்க மில்க். நம்ம டெய்லி மில்க் கன்சியூம் பண்றோமா, அந்த மில்க் கூட ஒரு மிக்சருக்கு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. எப்படி மில்க் வந்து தண்ணி மாதிரி தானே இருக்கு, அது எப்படி மிக்சர் ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பால்ல என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பால்ல ஃபேட், ஃபேட்னா என்னன்னா கொழுப்பு சத்து. ஓகேவா, இந்த ஃபேட் வந்து மில்க்ல இருக்கும். அதே மாதிரி வாட்டர், மில்க் எப்படி இருக்கு தண்ணி மாதிரி தானே இருக்கு. ஓகேவா, அப்போ அது வாட்டர், அதுல வந்து வாட்டர் கண்டென்ட் இருக்கும். அண்ட் தென் ப்ரோட்டீன். ஓகேவா, நம்மளுக்கு தேவையான நம்ம பாடிக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். அப்புறம் கால்சியம் இருக்கும். ஓகேவா, கால்சியம் வந்து எதுக்காக நம்ம பாடிக்கு தேவைன்னா, போன்ஸ் வந்து ப்ராப்பரா க்ரோ ஆகிறதுக்கு. ஓகேவா, அதே மாதிரி டீத்துக்கும், டீத்துக்கும் வந்து உங்க டீத் வந்து ப்ராப்பரா இருக்குன்னா நீங்க என்ன பண்ணும், அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு குட்டி கிளாஸ் என்ன பண்ணும், பாலை கன்சியூம் பண்ணும். அப்பதான் நம்ம போன் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகேங்களா,
சோ